கைஸ் யாத்மிக் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 400 டாக் அதாவது அத்லெட் ஸ்டாக் இந்த டாக் பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு அப்புறம் என்ன டாக் பார்க்கணும்னா 200 மீட்டர் டாக் 200 மீட்டர் டாக் என்ன சம்பந்தமா பாக்குறீங்களா திருநாமல டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் 200 மீட்டர் டாக் இருக்கு அந்த டிராக்ல எப்படி ஓடணும் எப்படி பேஸ் பண்ணணும் இப்படி ரன்னிங் பண்ணா சரி ஒரு டேக்ல வரும் அப்படினுட்டு பாக்கறதுக்கு நீ போறேன் ஏனா இதுல வந்து கர்வு 4 கர்வு வரும் இல்ல உங்களுக்கு 2 கர்வு வரும் அதனால இந்த கர்வுல நம்ம எப்படி ஓடணும் அத பத்தி அத பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம 4 மீட்டர் பாத்துறோம் அதுக்கு அப்புறம் நம்ம 200 மீட்டர் பாக்கறோம் அதுக்கு முன்னாடி சொல்றேன் ஒன்னு ஒரே ஒரு டிப் சொல்றேன் மேக்ஸிமம் இதுவரைக்கும் ஓடுனவங்க வரைக்கும் வெரி குட் நல்லா ஓடுனீங்க சில பேர் தப்பு பண்றதுனால அவங்களுக்கு உயிர் இழப்பு கூட வருது கேள்விப்பட்டிருப்பீங்க விருதுநகர்ல அதை திரும்ப நான் சொல்றதுக்கு விரும்பல அவர் ஏதோ நல்ல டைம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு ஓடினாரு அதுல அவர் மேலே தப்பு இல்லை இருந்தாலும் அந்த தப்பு எதுக்கு பண்ணணும் நீங்க ஏன்னா அது ஓடினா உங்களுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா கிடைக்க போறது இல்லை அதாவது நீங்க 1000 மீட்டர் ஓட்டு 5 கிலோ ஓடிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டார் இல்லை ஒரு மார்க் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடினீங்கன்னா நீங்க சொல்றது ஓகே அவங்களே சொல்லுவாங்க அதை போலீஸில் இருக்கிறவங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சார் இப்படி தான் ஓடும் மெதுவாக ஓடும் மெதுவாக ஓடலாம் எல்லாரும் ஓடிடலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒவ்வொரு ரவுண்டுக்கு டைம் மைக்ரோ செட் டைம் கிடைக்கிறாங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் ஸ்பீடாக இருக்கிறீங்கன்னு தெரியல ப்ரோ இந்த மாதிரி பண்ணாதீங்க இனி ஓடுறவங்களும் பண்ணாதீங்க பொங்கல் லேடிஸ்னு சொல்கிறேன் 4 மீட்டர் நீங்கள் 2 மீட்டர்ஸில் ஓடணும் பெஸ்ட் டைம் கொடுக்குறதுட்டு ஓடாதீங்க ரெண்டாவது பயப்பட வேண்டும் மெதுவாக ஓடுங்க கண்டிப்பாக பா இந்த இப்போ வந்து நீங்கள் வந்து கிரௌண்டில் ப்ராக்டிஸ் பண்ண போகிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் வாங்க நம்ம 4 மீட்டர் எப்படி ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி உமன் அதுக்கு முன்னாடி நம்ம உமன் பார்ப்போம் 200 மீட்டர் எப்படி ஓடணும்னு சொல்லிட்டு உமன் அதாவது 100 மீட்டர் ஓடுறவங்களுக்கு ஒன்றுமே இல்லை 100 மீட்டர் ஓடுறதுக்கு அதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் 200 மீட்டர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் 100 மீட்டர் பாருங்க 200 மீட்டராக இங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பார்த்துக்குங்க இந்த ட்ராக் இருக்குல்ல இதே ட்ராக் ஃபுல்லாக எங்கேயுமே ஃபினிஷிங் இங்கே தான் ஃபினிஷிங் எல்லா ஈவெண்ட்டுக்குமே ஃபினிஷிங் இங்கே தான் வரும் ஓகே நம்ம 200 மீட்டர் இங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னே ட்ராக் வந்து 8 ட்ராக் இல்லைனா 6 ட்ராக் 7 ட்ராக் கொடுப்பாங்க ஓகேயா இதே ஃபஸ்ட் ட்ராக்கு ஃபஸ்ட் ஆளுக்கு இங்கே வந்து நிற்பாங்க ரெண்டாவது இங்கே மூணாவது இங்கே நாலாவது இங்கே அஞ்சு ஆறு இப்படின்னு கேட்பாங்க ஏன்னா 1வது இங்கே நிற்கிறாங்க 8வது இங்கே நிற்கிறாங்க சரி என்னோட முன்னாடி நிற்கிறாங்களே அப்படின்லாம் இல்லை இது இவங்களுக்கு வந்து இவங்களுக்கும் 200 மீட்டர் தான் கரெக்டாக இருக்கும் இதில் வந்து இவங்களுக்கு 5 மீட்டரோ 10 மீட்டரோ எக்ஸ்ட்ரா வர சான்சஸ்ஸே இல்லை இவங்களுக்கு ஏன்னா ட்ராக்கு இதுலேருந்து 7 மீட்டர் இந்த கோட்லேருந்து இங்கேருந்து 7 மீட்ரு இங்கேருந்து 7 மீட்ரு இப்படி கூட்டிகிட்டே வர்றதுனால உங்களுக்கு கிரவுண்ட் இது வந்து 570 எக்ஸ்ட்ரா ஆயிருது அப்போ அதனால தான் உங்களுக்கு இந்த கோடு போட்டு வச்சுருக்காங்க அதனால் இங்கே பயப்பட தேவையில்லை இங்கே இருக்கிறவங்க நல்லா ஓட முடியாது இங்கே இருக்கிறவங்க நல்லா ஓட முடியாதுன்னு சொல்லிட்டு பயப்பட வேணாம் இங்கே இருக்கிறவங்க அவங்க இங்கேருந்து இங்கே வர வரைக்கும் நீங்களும் இங்கே வந்துடுவீங்க ஓகே அதனால் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஓடணும் அப்படி இறங்கணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் ரன்னு இங்கே இருக்கிறவங்க சரி இங்கே இருக்கிறவங்க சரி யாராக இருந்தாலும் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கேருந்து இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா 5 ஸ்டெப்போ ஒரு 10 ஸ்டெப்பு நல்லா ஸ்பிரிண்டு அதாவது ஃபுல் ஸ்பீடு விட்டுட்டு ரிதத்தில் விட்டுருங்க இதுலேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா ரிதத்தில் இது வரைக்கும் விட்டுருங்க ரிதத்தில் விட்டீங்கன்னா விட்ட பிறகு அதாவது இதுலேருந்து ரிதத்தில் வரும்போது அதான் அவ்வளோத்தோட வேணாம் இங்கேருந்து ஒரு 50 மீட்டர் வரைக்கும் இங்கே வரைக்கும் வரும் 50 மீட்ரு வரைக்கும் நீங்கள் ரிதத்தில் விட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்பீடு இருக்கணுமோ இருங்க உங்களுக்கு கரெக்டாக நான் சொல்கிற டைம் நல்ல டைம் உங்களுக்கு வரும் கரெக்டாக 2 ஸ்டாரு ஈஸியாக வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புரியுதா இல்லையான்னு தெரியல மறுபடியும் சொல்கிறேன் இங்கேருந்து நீங்கள் 5 ஸ்டெப்பு 5 இல்லை 10 ஸ்டெப்பு நல்லா ஸ்பீடாக எடுத்துருங்க ஸ்டார்டிங் நல்லா ஸ்பிரிண்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ரிதத்தில் வந்தீங்கன்னா உங்களை முந்தி போகிறவங்களும் முந்த முடியாது அவங்களுக்கு அவங்களோட பேச ஆயிடுவீங்க அப்போ நீங்கள் முந்தி வர டயத்தில் ஒரே ஸ்பீடில் வந்து ஈஸியாக நீங்கள் இங்கே ஒரு ரிதத்தில் 50 வரைக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டெப்பு நிறைய எனர்ஜி இருக்கும் அப்போ அந்த எனர்ஜி ஃபுல் ஸ்பீடில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு 80 மீட்ரு வந்து நல்லா வச்சு செஞ்சுருங்க செஞ்ச பிறகு உங்களுக்கு நல்லா டைம் கிடைக்கும் ஓகே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு தடவை இதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நல்ல டைம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமாண்ட் பண்ணுங்கள் இது கண்டிப்பாக டைம் நல்ல டைம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கோச்சிங்ஸ் பண்ணுங்கள் ஓகே நம்ம 200 மீட்ரு ஓடுறதை எப்படின்னு பார்த்தாச்சு அதே மாதிரி தான் 100 மீட்ரு ஸ்டார்ட் வந்து இது வந்து இங்கே கோட்டில் வந்து இங்கே கோட்டில் வந்து 80 அதாவது இது வந்து 80 மீட்ரு கரெக்டாக இருக்கும் அது எல்லோரும் இங்கேயும் நினைக்கக்கூடாது 100 மீட்ரு இங்கேருந்து நமக்கு எவ்வளோ வரும்னா 20 மீட்ரு பின்னாடி இங்கே வரும் இது வந்து 1 டன் ஓடுறவங்களுக்கு இது நமக்கு தேவையில்லை அடிச்சு ஓடுறவங்களுக்கு இந்த கிரவுண்ட் வந்து இங்கேருந்து 100 மீட்ரு ஸ்டார்ட் ஆகுங்க இந்த எழுதியிருக்கேன் பாருங்கள் இங்கேருந்து உங்களுக்கு 100 மீட்ரு ஸ்டார்ட் ஆகும் 100 மீட்ரு என்ன பண்ணுறீங்கன்னா நான் அதே சொல்கிறேன் 100 மீட்ரு வந்து ஒரு மைண்ட் வந்து வேறு பக்கத்தில் ஆள் இல்லைன்னு நினச்சிக்கிறங்க யாருமே இல்லைன்னு நினச்சிக்கிறங்க நீங்கள் மட்டும்தான் ஓடுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அந்த சவுண்டுக்கு எப்படா கேட்கும் அந்த கிளப் அப்படின்னு கேட்ட உடனே ஸ்டார்டிங் நல்ல ஸ்பிரிண்ட் அதாவது எவ்வளோ லாங் எடுக்கணுமோ எடுத்துருங்க இங்கேருந்து நல்ல ஸ்பீடு எடுத்துகிட்டு நல்ல ஸ்பீடு எடுத்து கொஞ்சம் 2-3 ஸ்டெப் இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்பீடு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக 100 மீட்டர் நல்லா வரும் ஓகே 100 மீட்டர் இப்படி தான் ஓடணும் அதுக்கப்புறம் மென்க்கு 400 மீட்ரு இதாங்க முக்கியமானது இப்போ 400 மீட்டர் பசங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது நிறையாவே சொல்கிறாங்க இங்கேருந்து 7 இப்போ 400 மீட்டர் ஸ்டார்டிங்கே தான்
ஃபினிஷிங் இங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் சொல்லி பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி நான் சொல்றேன் 9 ட்ராக் இங்க 8 ட்ராக் கொடுக்கலாம் ஒரு பிரச்சனை இல்ல. அதே மாதிரி தான் ஒரு ட்ராக் வந்து ஃபர்ஸ்ட் ட்ராக் சரி 8 ட்ராக் எல்லாரும் சரி சமமா இருக்கு 4 மீட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த 100 அதாவது 1 இருந்து இப்போ 4 மீட்டர் நம்ம ஓடுறோம்ல இப்போ எல்லாரும் நினைக்கிறாங்க இங்க இருந்து 75% அடுத்து 80% அடுத்து 100% அப்படிங்கறாங்கல அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா உங்களை இவர் உங்களை முந்திட்டார் அடுத்து இவரை நீங்க கவர் பண்றது ரொம்ப கஷ்டமாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால சொல்றேன் நீங்க என்ன பண்றீங்கன்னா நான் இப்பவும் சொல்றேன் இங்க இருந்து நீங்க ஒரு 20-50 மீட்டராவது என்ன பண்றீங்கன்னா நல்லா ஸ்பிரிண்ட் கொடுத்துருங்க. ஸ்பிரிண்ட் கொடுத்துட்டு அதுலேருந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபுல்லாக ரிதமாக வந்துருங்க. இந்த கரு வரைக்கும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ரிதமாக வந்துருங்க. அதாவது ரிதம்னா அதே ஸ்பீடில் லாங் ஸ்டெப்பு. நீங்கள் இதில் நல்லா ஸ்பீடு பண்ணிட்டீங்கன்னா இதில் ஒரு 90% நீங்கள் 90-80% நீங்கள் ஓடிட்டீங்க ஸ்பீடாக. அதுக்கப்புறம் நீங்கள் 75 ஸ்பீடில் ரிதமாக இங்கேருந்து வந்துட்டீங்கன்னா அதுக்கடுத்து ஃபுல் ஸ்பீடு எவ்வளோ ஆல் அவுட் பண்ண முடியுமோ உங்களால் ஆல் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நீங்கள் 60 இல்லைனா 58 வரைக்கும் ஈஸியாக ஓடிடலாங்க. நீங்கள் ஏன்னா நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்னும் உங்களுக்கு டயர் இருக்குது 10 நாளைக்கு. நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் ஓடி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். எப்படி இன்னொரு தடவை சொல்கிறேன் இப்படியும் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கருவில் இந்த வரைக்கும் நீங்கள் ஸ்பீடாக எழுத்துருங்க. 80 மீட்டர் வரைக்கும் நல்லா ஸ்பீடாக எழுத்துருங்க. நல்லா ஸ்பீடுனா ஒரு 80% நீங்கள் இழுத்துட்டீங்கன்னா இங்கேருந்து 80% நீங்கள் இழுத்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் ரிதம் வந்து அதே 80 மீட்டர் ரிதம் பண்ணிடுங்க. ரிதம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணலாம். இதாங்க ஓடுறது 4 மீட்டர் எப்படி ஓடுறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்களா அவங்களுக்கான சொல்கிறேன். பார்த்துருங்க இதே ட்ராக்கு இப்படி தான் ஓடணும் 4 மீட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளுங்க. நீங்கள் வந்து இதை வந்து கஷ்டம் நினச்சிங்கன்னா கஷ்டம். நான் சொன்ன மெத்தடில் உங்களுக்கு புரியலன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப்பில் கூட நான் பர்சனலாக கூட உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்காண்டே இருக்கேன். நீங்கள் எப்போ வேணாலும் என்ன கேட்கலாம் டவுட் நான் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 4 ட்ராக்கு முடிஞ்சிச்சு. இப்போ வாங்க நம்ம திருவண்ணாமலைக்கு ட்ராக் போவோம். திருவண்ணாமலை ட்ராக்கில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் மெசேஜ் கேட்டிருந்தார் சார் எங்கள் ட்ராக் வந்து 200 மீட்டர் இருக்குது. நான் 4 மீட்டர் ட்ராக் உடனே வந்து நான் 70க்குள்ளே ஓடிடுறேன் சார். இதில் போனால் 2-3 நிமிஷம் எஸ்டாயிருது அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி தான் இங்கேயுமே கரெக்டாக இருக்கும். நமக்கு வந்து இந்த கருவு தான் கொஞ்சம் அதிகமாகிருது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம இந்த கருவு அதிகமாகிற டயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா இதில் வந்து நீங்கள் எடுத்தனா 5 ஸ்டெப் ரொம்பலாம் வேணும். இந்த கோல் இருக்கா இந்த கோல் வந்து இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க 5 ஸ்டெப்பு மட்டும் ஸ்பீடு பண்ணுங்கள். சிறப்பு 5 இல்லை 8 ஸ்டெப்பு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்பீடாக உறங்க ஸ்டெப்பு போட்டு ஸ்டார்டிங் இருப்பாங்கல்ல அந்த ஸ்டார்டிங் வந்து 5 ஸ்டெப் நல்லா ஸ்பீடாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிதம் பண்ணுங்கள். ஃபுல்லாக ரிதம் பண்ணுங்கள் இங்கே வரைக்கும் ரிதம் பண்ணுங்கள். ரிதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றுங்க. 80% இல்லை 75% கூட அடுத்து ஸ்பீடு ஏற்றுங்க. ஏற்றி இங்கே வந்தோடனே இந்த வரைக்கும் வந்தோன்னா அதுக்கப்புறம் ஆல் பண்ணி ஆல் அவுட்னு சொல்லுவாங்கல்ல இங்கேருந்து நீங்கள் ஆல் அவுட் பண்ணோன்னே ஃபுல் ஸ்பீடு உங்களால் எவ்வளோ ஸ்பீடு ஆல் அவுட் பண்ணோன்னே ஃபுல்லாக நீங்கள் ஆலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் 68-67 ஈஸியாக ஓடி வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி பண்ணலாம். புரியலன்னா மறுபடியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்கள். இதே நமக்கு 200 வந்து இங்கே தான் ஸ்டார்டிங் ஆகும். 4 மீட்டரில் மறுபடியும் இங்கே தான் ஃபினிஷிங் ஆகும். 2 ரவுண்டு ஓடினப்பறம் தான் ஃபினிஷிங் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நான் எப்படி ஓடணும் சொல்லியிருக்கேன் ஒரு 5 ஸ்டெப்பு அதாவது 5 இல்லைன்னா ஒரு 10 ஸ்டெப்பு என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்பீடாக ஓடுறீங்க. ஸ்பீடாக ஓடி முடித்த பிறகு 10 ஸ்டெப்பு ஸ்பீடாக இழுத்துட்டீங்க நல்லா. ஏன்னா எல்லோரும் ஓடுறதுக்கு முன்னாடி நீங்கள் முந்திட்டீங்க. முந்தின பிறகு ஒரே விதத்தில் போங்க. அவங்க இழுக்க இருந்தாலும் அந்த ஸ்பீடில் தான் வருவாங்க 75% இது வரைக்கும். இதுலேருந்து வந்த பிறகு இதுலேருந்து கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றுங்க. ரொம்ப வேணும் கொஞ்சம் ஆவரேஜ்லேருந்து ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இது வரைக்கும் அதாவது இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணோன்னா இங்கே 80 இந்த கருவு முடியும்ல இந்த கருவு முடிகிற வரைக்கும் ஒரு பேரோட அதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்பீடு அவங்களால இழுக்க முடியுமா ஃபினிஷிங். அதாவது 80 மீட்டர் உங்களால் லாஸ்ட்டில் 80 மீட்டர் நீங்கள் எவ்வளோ 80 இல்லைன்னா ஒரு 60 மீட்டர் நீங்கள் ஸ்பீடாக இழுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல டைம் வரும். ஓகே 200 மீட்டர் இப்படி தான் ஓடணும். இப்படி ஓடினீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் 200 மீட்டராக்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சார் 2 ரவுண்டு ஓடணுமா மனசை தளர விட்றாதீங்க. இவ்வளோ தாண்டா அப்படி சொல்லிட்டு நீங்கள் மனசை தளர விடாமல் ஓடினீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக அடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி 200 அப்படின்னா 200 நம்ம ஒரு கருவில் 2 கருவு வருது ஃப்ரெண்ட்ஸ் உமனுக்கு நான் சொல்கிறேன். அப்போ 200 2 ரவுண்டு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் 200 ஓடுறீங்களா ஃபஸ்ட் ரவுண்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதே சொல்கிறது மாதிரி 5-6 ஸ்டெப் ஸ்டார்டிங் மட்டும் நல்லா நீங்கள் எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சாரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மட்டும் எடுத்தோடனே இங்கே வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வரைக்கும் நீங்கள் ஒரு 100 மீட்டர் வச்சுக்கோங்க. ஒரு 80 மீட்டர் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்பீடு ஓடிட்டு அடுத்து ரிதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்பீடு எடுத்தீங்கன்னா 200 மீட்டர் நல்ல டைம் வந்துடும். 2 ஸ்டாருக்கு உள்ள போதுமான டைம் 33 இல்லைன்னு சொல்லிட்டு உமனுக்கு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் சிம்பிள். இதில் வேறு உங்களுக்கு இந்த 2 ட்ராக்கில் வேறு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. ஓகே இதுக்கு
நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ட்ரையல் பண்ணிக்கிறங்க. கண்டிப்பாக நீ ஒரு தடவை பண்ண பிறகு உங்களுக்கு நல்ல டைம் வரலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக என்னுடைய இதுவரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம். முக்கியமாக சப்ளை பண்ணுறது மட்டும்லாம் பிரிக்கு பண்ணுங்கள், ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க ஏன்னா பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் ஏன்னா நீங்கள் பண்ண பண்ண தான் நானும் எனக்கு என் வீடியோ இனி பார்க்குறாங்க, என்னோடய சப்ளைஸ் கூட்டிகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் சொல்கிறேன், சப்போர்ட் பண்ணுங்கள், பிரிக்கு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்கள் அப்போ வந்து என்னுடைய வீடியோ ஆட்டோமேட்டிக்காக பார்க்கலாம், சர்ச் பண்ண தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலனா கூட எனக்கு மறுபடியும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பர்சனலாக கூட இந்த ட்ராக்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், ஜெய் ஹிந்த்.